என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஃபீல் பண்றீங்க? டிவி பாக்குறது கம்மி பண்ணிருக்கேன் மேம். அப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மேம். பேசி எல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்து படிப்பீங்க? ஹாஃப் அன் ஹவர் படிப்பேன் மேம். தமிழ் எல்லாம் எவ்வளவு நேரம் மினிட்ஸ்ல படிச்சிருவேன் மேம். ஓகே, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தது? மேக்ஸ். பிடிக்காத சப்ஜெக்ட்? சோஷியல் சயின்ஸ். ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் மேம் படிக்கிறதுக்கு. சோ மேக்ஸ் இப்ப எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கும் மேம். மேம் அப்புறம் கிரியேட்டிவிட்டியா எனக்கா நிறைய தோணுது மேம். இப்பெல்லாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை செஞ்சு அதுல கிரியேட்டிவிட்டியா ஏதாச்சும் பண்றேன் மேம். அந்த மாதிரி எல்லாம் பண்றேன். பிக்கான வேர்ட்ஸ் கொஞ்சம் திக்குது, அதனால தான் மேம் படிக்க முடியல மேம். அது பெரிய பெரிய வார்த்தை படிக்கும் போதே பெரிய வார்த்தை படிக்க முடியல. டாடி சொன்னாரு பிஏ டி ஆகும் டிஏ பி ஆகும். அது ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தோம் மேம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு விளக்கு ஆயிடுச்சு மேம். அதனால இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு மேம். கொஞ்சம் கொஞ்சம் புரியுது மேம். உனக்குள்ளுடைய பிஹேவியர்ல உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? எக்ஸாம் 70 கம்மியா மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்த. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, படிக்கிறதெல்லாம் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? ஃபர்ஸ்ட் ஒன்னு பேர் எடுத்தோம்னா காமனா இப்ப 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்ப கொஞ்சம் கிடைக்குது. ஓகே, சோ உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டா எது இருந்தது? மேக்ஸ் இருந்தது. சோ இப்ப மேக்ஸ் பாக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இப்ப மேக்ஸ் ரொம்ப ஈஸி. சோ அதுல என்னென்ன புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்கா, இல்ல மெமரியில வித்தியாசம் இருக்கா, படிக்கிற டைம்ல வித்தியாசம் இருக்கா, எதுல வித்தியாசத்தை நீ உணர்ற? முன்னாடி மெயின்டெய்ன் பண்ற மாதிரி இருந்தது. அகாடமிக் சைடு உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது? அகாடமிக் சைடுல நார்மலா ஃபர்ஸ்ட் தான் வருவேன். இப்போ இன்னும் நல்லா படிச்சு மார்க்ஸ் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்றேன். உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கா? மேத்ஸ் பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்குது. இப்போ பிடிக்குது. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் வருமா? நிறைய வருது. வராது? வராது. ஓகே, கான்சென்ட்ரேஷன் பண்ணா அது வரவே வராது. ஓகே, வேற என்ன உங்களுக்கு மாற்றமா தெரியுது? டான்ஸ் நார்மலா நல்லா பண்ணுவேன், இப்ப இன்னும் நல்லா பண்ணுவேன். சாப்பிடுறது நல்ல விஷயம், நல்லா சாப்பிட மாட்டேன். இப்ப கொஞ்சம் இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுக்கிற கொஞ்சம் அது படிச்சிட்டு அப்புறம் அத டெஸ்ட் ஃபுல் எல்லாமே சென்டமா. சோ இதெல்லாம்மே டியனால தான் நடந்துச்சா? யா, ஆஃப் கோர்ஸ். இங்கிலீஷ் இன்ஸ்பெக்டர்னு பேர் வாங்கிருக்கா. உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா தோணுது? முதல்ல வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கவே மாட்டேன் மேம். அது வந்து டீச்சர்ஸ் என்ன கூப்பிட்டு கேட்டாலும் நான் வந்து ஒண்ணுமே சொல்லாம நின்றுவேன். அப்ப நானே சொல்றேன், எனக்கு தெரியும், நானே சொல்றேன் அப்படின்னு பண்ணுவேன். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஓகே, வேற என்ன? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சது? வேற முதல்ல வந்து ஹோம்ஒர்க்ஸ்னா வந்து எனக்கு முதல்ல புரியாது மேம். எவ்வளோதான் டீச்சர்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்குவேன், பட் வீட்டில் வந்து சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். அது வந்து நான் எந்த சமமே பண்ணாமல் போய் மிஸ்கிட்ட நிறையா திட்டு வாங்குவேன். இப்போ வந்து என்னால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எக்ஸசைஸ் பண்ணதுனால. அதுக்கப்புறம் வந்து நான் ஹோம்ஒர்க்ஸ் நல்லா கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து சார் எல்லாம் நீ பண்ணிட்டி அஸ்வினி அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல திட்டுவாங்க அப்படியோ? ஓகே, இப்போ வந்து அவங்களே உன்னை சமத்துன்னு சொல்றாங்க. அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? எஸ் மேம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையில? மேம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டியா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? எஸ் மேம். எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? அவுட் ஆஃப் 100 டியாக்கு எவ்வளவு மார்க்? 100 மேம். 100 மார்க். அந்த அளவுக்கு டியா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? எஸ் மேம்.